வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தென்னாலிராமா கதையில இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். ஒரு முறை ராஜா தென்னாலிராமா ரெண்டு பேரும் அவங்க அவங்களோட குதிரையில் சாயங்காலம் ஒரு சின்ன வாக் போயிட்டுருக்குறாங்க. ராஜாவோட குதிரை வேக வேகமாக போகுது, தென்னாலிராமா குதிரை மெதுவாக போகுது. ராஜா கொஞ்சம் தூரம் போயிட்டு தென்னாலிராமாக்காக நிற்கிறாரு. தென்னாலிராமா மெதுவாக ராஜா பக்கம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ராஜா போகிறாங்க. இப்படியே அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, என்ன தென்னாலிராமா, உன்னோட குதிரை இவ்வளவு நிதானமாக நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் குதிரை பாரு எப்படி இருக்குது, உனக்காக காத்துன்னு இருந்து போகிறதே எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது தென்னாலிராமா, என்ன இருந்தாலும் என் குதிரை போல வரவே வராது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆமாங்க ராஜா, என்ன இருந்தாலும் நீங்கள் அதை எவ்வளோ பழக்கப்படுத்திலாம் வச்சுருக்கீங்க, உங்கள் குதிரை போய் என் குதிரையோட போய் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ராஜா என் குதிரையை செய்கிற மாதிரி உங்கள் குதிரையை பண்ணவே முடியாதுங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜா கேட்குறாங்க, உன்னோட குதிரை பண்ணுற மாதிரி என் குதிரையால் பண்ண முடியாதா, எதை வச்சு நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒரு சின்ன பாலத்து மேலே போயின்னு இருக்கிறாங்க. கீழே வந்து நிறைய தண்ணி போயிட்டு இருக்குது. தென்னாலிராமா என்ன செய்கிறாங்க, குதிரை மேலே இருந்து இறங்கி அந்த குதிரையை தொபுக்கும் தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. ராஜா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க, என்ன தென்னாலிராமா இப்படி தண்ணியை தள்ளி விட்டுட்ட குதிரையை, இது போல் குதிரையை என்னால் கண்டிப்பாக தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நீ வந்து இருந்தாலும் இது போல் குதிரைங்க பூனைங்கள்லாம் ரொம்ப இம்சப்படுத்துகிற, இனி இதுக்கு மேலே என்னை நீ பார்க்கவே பார்க்காத, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை முழிக்கவே முழிக்காத, என்னோட நாட்டிலேயே இருக்காத, நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு குதிரையில் ராஜா வேகமாக போயிடுறாரு. தென்னாலிராமா நினைக்கிறாரு, என்ன இது, நம்ம விளையாட்டாக செஞ்சது வினையாக போயிடுச்சு, எப்படியாவது ராஜா கிட்டேருந்து தப்பிக்கணுமே, ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக வீட்டிலையே இருக்கிறாரு. கொஞ்ச நாள் போச்சு. ராஜா வந்து காட்டுக்கு போகிறாங்க, கூட காவலாளியெலாம் கூட்டிகிட்டு காட்டுக்கு போகிறாங்க. ராஜா வந்து காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க அப்படின்னு தென்னாலிராமா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, காட்டுக்கு ராஜா போகிறதுக்கு முன்னாடியே அந்த காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ராஜா தூரத்தில் வர்றதை பார்த்த உடனே வேக வேகமாக மரத்தில் ராஜா பார்க்குற மாதிரியே வேக வேகமாக மரத்து மேலே ஏறி போய் மரத்தில் ஒளிஞ்சுக்கிற மாதிரி ஏறுறாங்க. ராஜா தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, தென்னாலிராமா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறுத்திட்டு தென்னாலிராமா கூப்பிட்றாங்க, கீழே இறங்கிவா, நான் தான் என்னோட நாட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் இங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க. தென்னாலிராமா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க ராஜா, நீங்கள் சொல்கிறத நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் தான் நான் போகிறேன், எங்கே போனாலுமே அது உங்களோட ஆட்சியாக இருக்குது, அதனால் எனக்கு எங்கே போகிறதுனே தெரியலிங்க ராஜா, அதனால தான் காட்டுக்கு வந்துட்டேன், நீங்கள் உங்களை பார்த்த உடனே உங்கள் கண்ணில் படப்படாதுன்னு தான் ராஜா நான் வேக வேகமாக மரத்தில் ஏறி ஒளிஞ்சுக்கலான்னு போனேன், அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்த்துட்டீங்க ராஜா, என்னை மன்னிச்சுக்கோங்க ராஜான்னு கேட்குறேன். உடனே ராஜா சிரிச்சிடுறார், புகழற மாதிரி புகழ்ந்து உன்னோட தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டியே, சரி இதுக்கு மேலெல்லாம் இது போல் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, மனுஷங்களை மட்டும் இல்லை மிருகத்தை கூட துன்புறுத்தக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணிவிட்டு நாளையிலிருந்து அரண்மனைக்கு வான்னு சொல்லிடுறார். தென்னாலிராமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா, உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.